handloom industry in Tamil Nadu plays an important role in improving economic conditions of the rural poor by providing them employment in many places. The government report itself says that the sector provides employment to around 3.19 lakh handloom weavers. Several lakh people are directly or indirectly employed in this sector. Handloom industry is located predominantly in Kanchipuram, Madurai, Vellore and Salem districts in Tamil Nadu. NewsClick visited a handloom unit in Madurai to understand the issues of the workers and industry in general. 45 varsham andha vela paakuren 45 varsham na vela paathu idhula engalukku balane kedaikala balane kedaikala annayilirundu innaikku varalum padada paadu dhaan padrom கூலியும் கட்டாத கூலி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வர்றோம். வேலை பார்க்குறது தக்கன கூலி எவ்வளோ வேலை பார்க்குறோமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்குறோமா 100 ரூபாய்க்கும் பார்க்குறோம், 80 ரூபாய்க்கும் பார்க்கலாம், 70 ரூபாய்க்கும் பார்க்கலாம், 110 ரூபா வரலும் பார்க்கலாம். இவ்வளவுதான் நம்மளால் பார்க்குற கூலி வேலை. கால் வலிக்கும், கை வலிக்கும், கையெல்லாம் தேய்மானம் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் இப்போவே தேய்மானம் ஆயிருச்சு, பாதிக்கு மேலே தேய்மானம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது, ரிட்டையர் ஆகிற வயசு தான் ஆகாமல் இருக்கும். 5 மாதமாக வேலை இல்லை, வீட்டிலையே தான் இருந்தோம். மையம் தைய வேலை தான் பார்ப்பான், தைய வேலை பார்த்தா தான் எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கிடையாது. இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்கள் இருந்து வந்திருக்கோம். இதில் வந்து முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் கூலி உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்றவாறான அதுக்கான கூலி வந்து இல்லை. இப்போ மற்ற தொழில்களுக்கு இப்போ இதிலேருந்து வேலைகளுக்கு வந்து வெளியில் போனவங்களுக்கு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 300 ரூபா 200 ரூபான்னு சொல்லி வாங்குறாங்க. அதே மாதிரி சித்தால் வேலை பார்க்கக்கூடியவங்க 500 ரூபா 600 ரூபான்னு வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த கைத்தறி தொழிலாளிகள் பார்த்தோம்னா காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு வந்தாங்கன்னா இரவு 8 மணி வரைக்கும் வேலை பார்த்தாங்கன்னா 100 ரூபா வேலை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படின் போது அவங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றக்கூடிய அளவில் இன்றைக்கி இந்த தொழிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு போதுமான ஊதியம் என்பது இல்லாதது அப்படின்றது தான் இருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்தோம் சொன்னால் 1980-90களிலாம் பார்த்தோம்னா இங்கே நிறையா தொழில்கள் இருந்துச்சு. அப்போயெல்லாம் குடும்ப குடும்பமாக இதில் வேலை பார்த்து அவங்கவுங்க குடும்பத்துக்கெல்லாம் நல்லா நடத்திட்டுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய தொழிலாளியாக இருக்கிறாங்க, கைத்தறி தொழிலாளியாக தான் இருக்கிறாங்க. அதில் ஆண் தொழிலாளிகளே இப்போ இல்லாத நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் இந்த குடும்ப இதில் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இன்றைக்கி இதனுடைய உற்பத்தி கூலி உயர்வு அப்படி இருக்குது. ஆகவே தான் இதில் வந்து தொழிலாளிகள் இப்போ இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வெறும் வயசான தொழிலாளிகளாக தான் இருக்கிறாங்க, முதியோர்களாக இருக்கிறாங்க. இளமையான தொழிலாளிகள் இப்போ இதில் வரதே என்பது இல்லை. எங்கள் தொழில் கைத்தறி வந்து கஷ்டம்தான், கஷ்டமான தொழிலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காலமாக. 10 வயசில் இந்த வேலை பார்த்தேன், எனக்கு 60 வயசு ஆகுது. 10 வயசில் இந்த தொழில் நடத்தினோம், அதே வேலையே பார்த்தாச்சு. வேறு வேலைக்கு போகாமல் இந்த தொழிலையே பார்த்துட்டோம், அதுதான் பிரச்சனை. அன்னையிலேருந்து இப்போ தான் தொழில் துறையெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, முதல்ல வளர்ச்சியாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் அப்போவே தொழிலை மாற்றிருப்போம். அந்த இப்போ இருந்து இந்த தறி தொழிலையே விட்டு இப்பாரு அந்த தறி தொழிலில் நான் வேலை பார்த்தேன். ஒரு துண்டுக்கு 12 ரூபா 6 துண்டு நெய்வான், அவ்வளோதான், அதுக்கு மேலே நெய்ய முடியாது. லாக்டவுனில் யார் என்ன செஞ்சா அந்த அரசாங்கமும் ஒன்றும் செய்யலை. இந்த நல வாரியத்தில் தர்றேன்னு சொன்னாங்க, போடுறோம்னு சொன்னாங்க. நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதில் இதிலையே எழுதி கொடுத்தோம், எங்களுக்கு நல வாரியத்துலேருந்து ஒன்றுமே வரல. எவ்வளோ வேதனை, நாங்களும் அங்கே 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 எழுதி கொடுத்தோம், அங்கிட்ட இப்போ சொசைட்டியில் தர்றாங்கன்னு சொல்லி அங்கே எழுதி கொடுத்தோம், நல வாரியத்தில் எல்லாத்துக்கும் பதிகிறாங்கன்னு எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு 2000 போடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ எழுதி கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தொழிலாளிகளுக்கு ஒன்றுமே செய்யலை. லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா ஆட்டோவுக்கு போக வர பஸ்ஸுலேயும் சிரமம், ஆட்டோலேயும் சிரமம். அந்த சிரமத்தில் தான் போய் வந்து என்னத்தையோ வேலை பார்த்து சும்மா என்ன, நாங்கள் வேலை பார்க்குறதுனா ஒரு டீச்சர் அளவுக்கு தான் வரோம், வேறு என்னத்தை செய்ய. ஒன்று சாப்பாடுக்கெலாம் இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான், 4 பொம்பளை பிள்ளை 4 பொண்ணை 3 கட்டி கொடுத்துட்டேன். ஒன்று நான் மனநலம் சரியில்லாமல் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த பிள்ளைக்கு பணத்தை கட்டிக்கிட்டு என்னத்தையும் நான் வர்றதை கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி அட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க கொடுத்தது தான். அதுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கெலாம் முந்தைய அனுமதி இருந்துச்சு, இப்போ அதுவும் கிடையாது. அங்கே பணம் கட்டினா தானே அவங்க
நம்மளுக்கு பாப்பாங்க ஒரு வருஷம் பார்த்தாங்க பணம் எங்களுக்கு கட்டல அரசாங்கம் அதனால நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒரு வருஷம் தான் இவ்வளவு காலமா வேலை பாக்குறோம் அந்த ஒரு வருஷம் தான் பார்த்தாங்க அதோட அதே நிப்பாட்டிட்டாங்க பல முனையில வரி போடுறாங்க மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டின்னு சொல்லி மாநில அரசாங்கம் வரி போடுறாங்க அதனால இவங்களால தொழில் நடத்தவும் முடியல தொழிலை இந்த கைத்தறி துண்டுங்கிறது அன்றாட பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்னால எப்பயாவது தீபாவளி திருவிழா போன்ற திரு விழா நாட்களில் பொங்கல் விழா போன்ற நாட்களில் தான் வியாபாரம் ஆகுது அதை வந்து அவங்க இருப்பு வைக்க வேண்டியிருக்கு அதற்கான ஒரு முதலீடோ மற்ற அதற்கான ஆதாரங்களோ அவங்ககிட்ட இல்லை அதனால் இந்த தொழில் நடத்துகிறவங்க நசிஞ்சு போகிறாங்க தொழில் முதலாளிகளும் உற்பத்தியாளர்களும் ரொம்ப நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க இவங்க நஷ்டத்தை வந்து தொழிலாளர்கள் மேலே பாதிக்க காமிக்கிறாங்க அதுதான் பெரிய மனவேதனையாக இருக்குது ஒரு 10% 2 ஆண்டுகளுக்கு ஒருக்க தான் கூலி உயர்வு கொடுக்குறாங்க அது கூட ஒரு 10% இவங்ககிட்ட வாங்கவே முடியல 7% 8% கொடுக்குறாங்க அதையுமே இவங்களுக்கு ஒழுங்காக இந்த தொழிலாளர்களுக்கு போய் சேர்றதில்ல 50 ரூபாங்கிறது இன்றைக்கி சாதாரண 100 நாள் வேலை திட்டமே 180 ரூபா 210 ரூபா கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த தொழிலாளர்கள் 70 ரூபாய்க்கு மேலே வேலை பார்க்க முடியாத சூழல் இருக்குது As per a report, the state produces handloom cloth of about 2,500 lakh meter on average annually, of which the handloom cooperatives contribute around 1,200 lakh meters. The average annual sales equal 1,500 crores and the cooperative share is around 700 crores. In terms of export, the average annual earnings are 600 crores, of which export sales by handloom cooperatives through merchant export is around 260 crores. கடந்த 67 வருஷமாக இந்த நிறுவனம் துண்டு தயாரிப்பு தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கு தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்த இடம் இது சூழ்நிலை காரணமாக இப்போ நலிஞ்சிருச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% அது எங்களோட தொழிலில் முன்னாடி இருந்த தொழிலில் இப்போ ஒரு 40% நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஆள் பற்றாக்குறை இன்னொன்று தொழிலோட சூழ்நிலை அப்படி இது எப்படின்னா இது வந்து இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ரூபா நோட்டு செல்லாமல் போச்சு பாருங்கள் அதிலிருந்தே இது சிறுக சிறுக இந்த தொழிலோட நிலைமை வந்து மாறுதல் அடைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரூபா நோட்டு செல்லாமல் போனது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனது அதுக்கப்புறம் கொரோனா பாதிப்பு இப்போ சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற தொழிலாளர்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்து இருக்கிற வேலைக்காரங்களுக்கு நாங்கள் சம்பளம் போட்டு நடத்துகிறதுக்கான சூழ்நிலையே இப்போ வந்து எங்களுக்கு கஷ்டமாயிருச்சு அதாவது வரவேட்டனா செலவு பத்தனான்ற ஒரு நிலைமை இப்போ வந்துருச்சு இது ரொம்ப நாளைக்கு இது நீடித்து கொண்டுட்டும் போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு மாதிரி அரசு பார்த்தோம்னா அரசு இந்த தொழிலை வந்து காப்பாற்றக்கூடிய அளவில் நூல் விலையை கட்டுப்படுத்துறது ஒரு இது பண்ணணும் அதே மாதிரி ஏற்றுமதிகளுக்கு உதவி பண்ணணும் இதெல்லாம் செய்யாத வகையில் 22 ரக ஒதுக்கீடு என்பது தொடர்ந்து நாங்களும் தொழிற்சங்கங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களை இணைத்து உற்பத்தியாளர்களை இணைத்து இதெல்லாம் நாங்கள் பல போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறோம் இந்த லாக்டவுனில் வாரியத்தின் மூலமாக 2000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு கூட வரலை இங்கே இந்த செட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் வந்துருக்குது மிச்ச பேருக்குலாம் வரலை எல்லோரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த ரெனுவல் பண்ணாமல் இருக்கிறாங்க ஜனவரி மாதத்தில் ரெனுவல் பண்ண வேண்டியது மார்ச்சில் ரெனுவல் பண்ண வேண்டியது லாக்டவுன் போட்டாங்க அப்படி ஆளுகளுக்கெல்லாம் வந்து இந்த இது சேரலை பணம் வந்து சேரலை இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு மார்ச்சிலேருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்க்காம இப்போ ஒரு 10-20 நாளாக தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாள் வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை அந்த கம்பெனியினுடைய ஓனர் வந்து ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு அதை பாக்கியில் கழிச்சிட்டாங்க அதுதான் இந்த தொழிலாளிகளுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது ஒவ்வொரு தொழிலாளிகளும் வேலை இழந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து மாதம் வந்து 7,500 ரூபா வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் 7,500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வாடகை கொடுத்து வீட்டு வாடகை கொடுக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 6 மாத காலங்களுக்கு 7,500 ரூபாய் வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் ரேஷனில் வந்து அரிசி பருப்பு எண்ணெய் வெறும் அரிசியை மட்டும் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சீனி பருப்பு
என்ன இதெல்லாம் வந்து வழங்கணும் அப்படின்றதையும் இந்த காலத்துல நம்ம கோரிக்கையா இருக்கு. 45 வருஷமா வேலை பார்க்குறோம், இப்பயே எங்களுக்கு செய்யலை. இனிமேலாம் செய்ய போகிறாங்க கிடையாது. இனிமேல் யார் செய்ய போகிறதும் கிடையாது. நாங்கள் அதை எதிர்பார்த்தாலும் எங்களுக்கு மண்ணில் கொண்டு போகையில் அதை நான் நினைக்க முடியும் முடியாது.